உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக கரூர்லேருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணி அவரோட ஃபார்முக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவரோட ஃபார்மை விசிட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் பரப்பளவில் பெரிய அளவில் ஃபென்சிங் போட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டெல்லாம் அமைச்சு 70 தாய் பெருவிடை கோழிகளை வச்சு இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருந்தது. இதை பார்த்துட்டு என்னென்னா நல்ல லாபம் போல அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்டுட்டேன். ஸோ அதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அதை விட பல பிரச்சனைகள் வந்து இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கோழி வளர்ப்பில் நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட ஸோ இந்த கோழி பண்ணையை எப்படி ஸ்டார்ட் பண்ணார், என்ன காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணார், இவரோட மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்குது, இவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, இவரோட வளர்ப்பு முறைகள்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவல்களை இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம்ப்பா. முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். என்னோடய பேர் மனோகர். என்னோடய ஃபார்ம் பேர் வந்துட்டு உழவன் மகன் ஃபார்ம்ஸு. இது எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் வாங்கல்ன்ற ஏரியா பக்கத்தில் என்னோடய ஃபார்ம்ஸ் இருக்குங்க. சரி, ஓகேங்கண்ணா. நம்ம ஃபார்மில் இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம ஃபார்மில் வந்து மெயினாக வந்து நாட்டுக்கோழி, தூய நாட்டுக்கோழிங்க. அது இல்லாமல் கொஞ்சம் டாக்ஸ் இருக்குது, அது இன்னும் பின்னாடி தான் போகிறோம். இப்போதைக்கு மெயினாக வந்து நாட்டுக்கோழி மட்டும், தூய நாட்டுக்கோழி பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ நாட்டுக்கோழியில் என்ன ரகங்கண்ணா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நாட்டுக்கோழியில் நான் வந்துட்டு பெருவெட்டு ரகம் பண்ணுறேங்க. பெருவெட்டு சேவல், பெருவெட்டு பொட்டை. அது இல்லாமல் ஒரு 2 சித்து வடை இருக்குன்னா அதை வந்து நான் மேக்ஸிமம் ஒரு இதுக்காக முட்டைக்காகவும் அது குஞ்சில் பாதுகாப்புக்காகவும் சிறுவட்டு 2 வச்சு பண்ணுறேன் நான். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ சிறுவடை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பெருவடையோட கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது? கண்டிப்பாக கிராஸ் ஆகுங்க. ஸோ அதுலேருந்து அந்த அதான் சொன்னேன், இப்போ நம்ம பண்ணையில் வந்து 95% பெருவெட்டு, மீதி அந்த 5% வந்து அந்த சித்துவடையோட கிராஸ் ஆகிறதுனால இடவெட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த வகையில் உங்களுக்கு 5% இடவட்டு விழுந்துடும் அதில். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோழியாக சேல்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை எக்ஸா சேல்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை குஞ்சுகளாக சேல்ஸ் பண்ணுறீங்களா, எந்த மாதிரியான சேல்ஸை வந்து இங்கே வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இது நம்ம மூணுமே பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து எக்காக போயிடுது, அப்புறம் வந்துட்டு 1 சிக்ஸாகவும் 1 சிக்ஸாகவும் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கறிக்கு மேக்ஸிமம் கொடுத்துட்றோம் நம்ம, அது ரேட் போட்டு கொடுத்துறோம். ஸோ 3 வகையில் நம்ம சேல் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தாய்க்கோழிகள் நான் வச்சுருக்கீங்க? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு சேவலுங்க, பெருவெட்டு சேவல் ஒரு சேவலுங்க. ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனேன், ஃபஸ்ட்டு ஒரு 3 பெருவெட்டுங்க, அப்புறம் 5, மொத்தமாக ஒரு 15 பெருவெட்டில் ஆரம்பித்தோங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70 பொட்டை இருக்குங்க, ஒரு 6 சேவல் இருக்குது. இந்த 6 சேவல் வந்து கோழிக்கு இப்போ இணைக்காக. இதுக்கு நடுவில் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60-70 சேவலுக்கு மேலே நான் சேல் பண்ணிட்டேன். பொட்டை வந்து ஒரு 10 சேவல் சே பொட்டை வந்து சின்ன சைஸில் ஒரு 10 சேவல் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பெரு, அதாவது கோழி முதிக்கிற ஸ்டேஜில் ஒரு 6-7 சேவல் இருக்குது, ஒரு 70 பொட்டை இருக்குங்க. ஸோ ஆவரேஜாக வந்து எனக்கு மாதத்துக்கு வந்து ஒரு 270-300 முட்டை கிடைக்குதுங்க. இதுதான் என்னோடய பண்ணையோட மாத நிலவரம். சரி, ஓகேங்கண்ணா. ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்தீங்க? ஓகே, நாங்கள் வந்து பேஸாக வந்து விவசாய குடும்பம் சார்ந்தது தான். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஹைதராபாத்தில் ஒரு எம்என்சியில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி மேனேஜராக இருக்கிறேன். ஸோ அந்த லாக்டவுன் டைமில் வீட்டுக்கு வந்துட்டேன், கரூர் மாவட்டத்தில் இருக்க வீட்டுக்கு வந்துட்டுருந்தாங்க. அப்பா வந்து ஆல்ரெடி இதை பண்ணுறனால அவர் கூட சப்போர்ட்டாக வந்துட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம் அப்படின்றது பெருவட்டு வேலையை பண்ணிகிட்ருக்கணும், பெருவட்டு கோழி பண்ணுறோம். சரி, ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஏக்கர் பரப்பளவில் நம்ம ஃபார்மை வந்து அமைச்சிருக்கோம்? இப்போ இந்த ஃபார்ம் வந்துட்டு நான் வந்து 2 ஏக்கர்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிவிட்டு 2 போட்டு இதுக்குள்ளே பண்ணுறேங்க, ஃபுல்லாக மரம் வச்சுட்டு பண்ணுறோம். சரி, ஓகேங்கண்ணா. ஏன் நீங்கள் வந்து பெருவடையை சூஸ் பண்ணீங்க, மற்ற ரகங்களை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணலாம்? நான் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்துட்டு கறிக்கு கொடுக்குன்ற நேரம் சித்து வடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1.5 கிலோ தான் வரும், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தீனி போட்டாலும் வராதுங்க. இதே பெருவட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 வந்துட்டு ஒரு 3 கிலோ வரைக்கும் கொண்டு போயிடலாம். நல்ல ஒரு ஃபீடு போட்டிங்கன்னா ஒரு 8 3 கிலோ 3.5-4 வரைக்குமே கொண்டு போகலாம், 9 ஸோ நம்ம வெயிட்டு கணக்கில் தான் வந்து சேல் பண்ணுறனால நான் பெருவட்டு எடுத்துக்கிட்டேங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் பெருவட்டுக்கு இங்கே எந்த ஃபீடுமே கொடுக்கலையே, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ரேஞ்சு தானே. இப்போ பெருவெட்டில் என்னென்னாங்க, இப்போ நான் வந்துட்டு ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கும்போது பெருவெட்டில் ஒரு பாயிண்ட் என்னென்னாங்க, மொதல் ஒரு 1 கிலோ வர்றதுக்கு வந்து 5 எடுத்துக்கும், ஃபீடே கொடுக்காமல் வளர்த்தாலும் 5 எடுத்துக்கும். ஆனால் 6வது மாதத்தில் நீங்கள் வெயிட் போட்டினா 2 கிலோ வந்துடும், டக்குன்னு ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன கிடைச்சாலும் இலைகளை எல்லாம் கொத்திக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம். 2 அந்த 6வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ எறிடும், 5 வர 1 கிலோவும் 6வது மாதம் 2 கிலோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் நிறையா போட ஆரம்பிச்சிங்கன்னா டக்கு டக்குனு வெயிட் ஏறும். இப்போ கம்பு இந்த மாதிரிலாம் போட்டினா நல்லா வெயிட் ஏறும். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ உங்களோட பெருவிடை கோழிகளுக்கு எந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் பண்ணி ஷெட்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? ஓகே, நான் வந்துட்டு இந்த ஷெட்டு வந்து இது வந்து கூப் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா
கீழே வந்துட்டு ஹாலோ பிளாக் கல்லும் கீத்தும் ஷீட்டும் போட்டிருங்க. எதுக்காக அப்படின்னாங்க, கீத்தில் பண்ணும்போது வந்துட்டு நல்லா ஒரு கூலிங் வேணும். கரூர் மாவட்டம் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடான ஒரு மாவட்டங்க, அதனால் கம்பல்சரி கீத்து போட்டாங்க. கீத்து போட்டால் இன்னும் என்ன பிரச்சனைனா 2 வருஷம் தான் லைஃப் வரும். அதுக்காக வந்துட்டு மேலே ஷீட் போட்டோன்னா இது வந்து 10-12 வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு லைஃப் வருங்க. சுற்றி வந்து கருங்கல் இது ஹாலோ பிளாக் கல் போட்டுருங்க. இது எதுக்காக வந்துன்னா பூச்சியோ பாம்பையும்போ இல்லை நாய் தொல்லையோ கீரி தொல்லையெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்குங்க. கீழே வந்துட்டு ஃபுல்லாக மண் போட்டிருக்கிறேன். மண் போட்டிருக்கனால ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குங்க. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழியோட எச்சம் உளுந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு போயிருந்தால் கூட அதுக்குள்ளே அந்த எச்சத்தை உறிஞ்சிரும், இல்லைனாலும் நம்ம காலையில் டெய்லியும் க்ளீன் பண்ணிடுறோம். அந்த நோய் தாக்கம் வந்து குறைஞ்சிக்கும் கொஞ்சம் மண்ணோடு இருக்கனால. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கோழி அடை வைக்கிறதுக்காக குஞ்சு பொறிக்க மீ தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பாக்ஸ் பாக்ஸாக உள்ளே செட் பண்ணியிருக்கிறேங்க, ஒரு 25 பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ளே வந்து கோழி வச்சு அடை வச்சுருவேன். ஸோ ஒரு மாதம் வரைக்கும் குஞ்சு பொறிச்சதுக்கு வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் அந்த அந்த பாக்ஸ் குழியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு என்ன காரணம் மெயின் அப்படின்னாங்க, நான் அடை வைக்கும் போது என்ன பண்ணுதுனாங்க வேறு கோழியெலாம் வந்து அதுக்குள்ளே முட்டை விட்டுட்டு போயிடுது. ஒரு டைம் தெரியாமல் என்ன பண்ணி போச்சுன்னா 12 முட்டை அடை வச்சு பார்த்தேன், சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். பார்த்தா ஒரு நாள் 25 முட்டை உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியாக்கே நான் வந்தேன் எதுக்காக அந்த பாக்ஸ் போட்டேன் அப்படின்னா. ஸோ நான் பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 1.5 மாதம் வரைக்கும் அந்த கோழி அதுக்குள்ளே தான் இருக்கும், கீழே மண் இருக்கும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மண் என்னென்னா, அந்த குஞ்சு பொறிச்சு கொஞ்ச நாள் கீழே வந்ததுக்கப்புறம் அந்த மண்ணை நோண்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணால் கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். இது தர போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோ அந்த கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இதுதான் நான் பண்ணியிருக்க மெத்தட் இதுக்குள்ளேங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து திறந்து விட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேஞ்சிலே போய் மேய்கிற மாதிரி வெளியில் வந்து இது பண்ணி. ஆமாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 ஏக்கருங்க, மேக்ஸிமம் வந்து பச்சை மட்டும்தான் சாப்பிட்ணும் அது அது போட்டிருக்குங்க. அது இல்லாமல் குப்பை வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து குப்பை வந்து 20 டன் குப்பையை கொட்டியிருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து டெய்லியும் சாயந்தரம் 2 நாளைக்கு வரைக்கும் தண்ணி அடிச்சு விட்ருவேன். அது என்ன பண்ணும், அந்த தண்ணியிலேருந்து அடுத்த நாள் காலையில் புழு உற்பத்தி ஆகிக்கும், போயிட்டு அந்த குப்பையை மேஞ்சி மேஞ்சி சாப்பிட்டுருக்கேன். இவ்வளோ தான் நான் கொடுக்குற ஃபீடிங் அதுக்கு, அவ்வளோதான். அப்போ வெளியில் பெருசாக அந்த அரிசி இந்த மாதிரி மற்ற எந்த ஃபீடுங்களாம் நீங்கள் கொடுக்குறீங்களா, என்னென்ன ஃபீடு கொடுக்குறீங்க? நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கோழிக்கு நான் என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து இயற்கையாக போகணுன்றக்காக வந்துங்க இந்த குப்பையில் வர புழுவுங்க. ரெண்டாவது இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி ஜூஸ் கடையிலலாம் போயிட்டுங்க இந்த வேஸ்ட்டான பழம் ப்ளஸ் அவங்க ஜூஸ் போட அந்த ஆப்பிள்லாம் போட்டோன்னா இங்கே சக்கையெலாம் இருக்க முடியலங்க, அதெல்லாம் ஒரு ட்ரம்மில் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து போட்டுருங்க. மேக்ஸிமம் நம்ம சாப்பாடு அதுதாங்க. அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் கடையில் போயிட்டு இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து அதையும் போட்டுருவாங்க. இது போக மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன்னா வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் அரிசி போடுறேன், சாயந்தரமாக போடுறேங்க, அவ்வளோ நல்லா கழிஞ்சிட்டு போடுறேங்க. என்னென்னாங்க கரூரில் இங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ண அரிசி போடும்போது வந்துட்டு நோய் ஜாஸ்தியாக வரும்ன்றாங்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அரிசியை குறைச்சிக்கிறேங்க. இன்னொன்று கோதுமை போடலாங்க, கோதுமை வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் தான் போடுறேன். ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா கோதுமை வந்து நம்ம பொட்டக்கோல் ஜாஸ்தியாக இருக்கனால கோதுமை அதிகமாக போட போட வந்துட்டு கொழுப்பு கட்டுங்க. ஸோ அதனால் நம்ம முட்டை ஈல்டு குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த கொழுப்பு கட்டுறதுக்கு என்ன பண்ணால் கருக்கா அந்த நெல்லில் வந்து கருக்கான ஒன்று இருக்குங்க, அதை உள்ள அரிசி இல்லாமல் வெறும் இது மட்டும் இருக்கும், அது வந்து வாரத்துக்கு ஒரு 1 நாள் போட்டுருங்க, அந்த கொழுப்பு வந்து கரைச்சி விட்ருவோம். இவ்வளோ தான் நம்ம ஃபீடிங்க, வேறு எந்த கம்பெனி தீவனமோ எதுவுமே கிடையாது. மேய்ச்சல் மட்டும்தான் இயற்கையிலே இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது அதுக்கு. அப்போ குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா குஞ்சுகளுக்கு வந்து அந்த மவுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், எடுத்தோடனே ஒரு பெரிய ஃபீடை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் எந்த மாதிரிங்க ஃபீடு கொடுக்குறீங்க? இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இப்போ 1.5 வருஷத்தில் வந்து பல வகையான முயற்சி பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இந்த காட்டு கம்முன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சன்னமாக இருக்கும், அது கொடுத்தங்க. ஆனால் அது வந்து ரேட் வந்து போக போய் 100 கிட்டத்தட்ட 40-45 ரூபாய்க்கும் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணினேன் வந்துட்டு நம்ம தவுடு இது கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி உடச்சி கொடுத்துட்டு இருந்தேங்க. 1.5 வருஷம் இப்படி தான் கொடுத்தேன் நான். இது வந்து நல்லா சாப்பிட்டுச்சு போயிடுச்சு, ஆனால் இதனோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது, சரி நிறையா பக்கம் விசாரிக்கும் போது, மொதல் ஒரு 2 மாதத்துக்கு வந்து நீங்கள் கம்பெனி ஃபீடு கொடுங்க அப்படின்றனால இந்த ஒரு பேட்ச் கரண்ட்டாக இருக்க ஒரு பேட்ச் மட்டும் நான் கம்பெனி ஃபீடு கொடுத்து பார்க்குறேங்க. இதனோட வளர்ச்சி நல்லாவே இருக்குது. நம்ம வந்துட்டு இதிலேருந்து 3 மாதத்தில் வர்ற வளர்ச்சி இல்லை 1 மாதத்தில் வந்துடுது. ஆனால் அதுக்குண்டான மெத்தட் நம்ம எடுத்துக்கோங்க, ஏன்னா இப்போ நோய் தாக்குதலாம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம அதை வந்து ஃபீட்டில் வேறு மாதிரி கட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்போது குஞ்சு கோழிகளுக்கு மட்டும் வந்து அந்த கம்பெனி ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், இந்த 1 மாதம் வரைக்கும் இப்போ தான் இந்த 2 மாதம் தான் கொடுத்து பார்க்குறேங்க. இந்த 1 மாதம் வரைக்கும் கம்பெனி ஃபீட் கொடுக்குறேங்க. இப்போ இந்த 1 வாரமாக என்ன பண்ணுறேன்னாங்க, நம்ம கோதுமை வந்து நல்லா பொடியாக அரைச்சிக்கிறேங்க. பொடியாக அரைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே அந்த கடலை புண்ணாக்கை ஊற வச்சுட்டுங்க. இந்த கடலை புண்ணாக்கு தண்ணியை கலந்து கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா அந்த கடலை புண்ணாக்கும் அந்த கோதுமையும் கலந்து கொடுக்கும்போது ரெண்டுமே கொழுப்பு. ஸோ குஞ்சுகளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரும், பொட்டக்கோழிக்கு கொடுக்காமல் குஞ்சுகளுக்கு கொடுக்கும்போது குஞ்சு நல்லா சீக்கிரம் மேலே வந்துடும். இந்த 2 மாதத்தில் அது ஒரு மாற்றம் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்ம வெறும் கோதுமையை கொடுக்கறத விட இந்த மாதிரி கம்பெனி தீவனமும் ப்ளஸ் கோதுமை ப்ளஸ் புண்ணாக்கு தண்ணி கடலை புண்ணாக்கு தண்ணி இது கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரோத் நல்லாவே இருக்குது இந்த 2 மாதத்தில். ஸோ டிசீஸ் அப்படிங்கிறதுலாம் பெருசாக பெருவிடை கோழிகளுக்கு வர்றதில்லையா, நீங்கள் எந்த மாதிரிலாம் இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க, இப்போது
ஒரு சர்க்கிள் சொல்கிற பாருங்க, நான் வந்துட்டு இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட நோய் இருக்குங்க. போன வாரம் நான் வந்து ஒருத்தருக்கு சேல் பண்ணேன், அவர் வந்து பண்ண தான் வச்சுருக்காரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் ரூபா முதல் போயிடுச்சு. ஆனால் இதேமாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த பக்கம் வளர்த்துறாரு, அவரு தான் இறந்து போச்சு நிறையா. நமக்கு ஏன் வரலினாங்க, நான் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட வேலை செய்கிறேங்க. ஒரு பொட்டு கூட, அதாவது ஆங்கில மருத்துவத்தை முற்றிலும் தவிர்க்கப்படுற முயற்சி பண்ணுறேன், 90% அவாய்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னாங்க, தண்ணியில் வந்துட்டுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொருள் கலப்பேன். ஒவ்வொரு நாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குப்பை மீனுங்க, ஒரு நாளைக்கு கீழாநெல்லி, ஒரு நாளைக்கு வேப்ப எண்ணெய், வேப்பம் தள்ளங்க, கரிசலாங்கண்ணிங்க, அப்புறம் முருங்கைக்கீரை, மஞ்சள் கம்பல்சரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மஞ்சள் போடுங்க. ப்ளஸ் நம்ம ஃபார்மை சுற்றியுமே மஞ்சள் அடிச்சு விட்ருவேன். நமக்கு வந்து ஈரோட்டிலேருந்து மஞ்சள் கிடைக்குங்க. ஃபார்மெல்லாம் 10 நாளைக்கு இருக்க 5 நாளைக்கு இருக்க மஞ்சள் ஃபுல்லாக அப்படியே தெளிச்சு விட்ருவேன். அப்புறம் இந்த சாணியை கரைச்சி கொண்டாந்து இங்கெல்லாம் ஃபார்மெலாம் போட்டுருவாங்க. இன்னுமே நிறையாமே அப்புறம் குப்பை மீன், கீழாநெல்லி, இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணுறேங்க. ஆடாதோட இது போடுங்க. அப்போ ஒரே ஒரு நாள் வந்துட்டு வாரத்தில், அதாவது 5 நாளைக்கு இதெல்லாமே 5 நாளைக்கு ஒரு சைக்கிளுங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், இதையும் பச்சை சின்ன வெங்காயம், இதெல்லாமே அரைச்சி தண்ணியில் கலந்து ஒரு நாள் கூட தண்ணி சும்மா விட மாட்டேன். தண்ணியில் ஏதாவது ஒன்று கலந்துருவேன். இதெல்லாம் போக இன்னொரு 3 ஐட்டம் மெயினாக வச்சுருக்குறேங்க. என்னென்னா ரெகுலராக வந்துட்டு குஞ்சிலிருந்தே வந்து நான் வந்து பஞ்சகவியை கொடுக்குறேங்க. கம்பல்சரி இதை கொடுத்துறேன். பஞ்சகவியை கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய ஜாஸ்தியாகும். அது இல்லாமல் 2 இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்குறேன், தண்ணியில் கலக்கிறேன். இது வந்து 5 நாள் என்னென்னா டெட்ராசைக்ளின், லிக்ஸின் கலந்து ஒரு நாள் கொடுப்பேங்க, 5 நாளைக்கு ஒருக்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோபேக்னு ஒரு இது ஒன்று இருக்குங்க. அது வந்து கொஞ்சம், அதாவது மொத்தமாக 15 நாள் ஒரு நாள் வந்துடும். அது வந்து முட்டை ஈல்டுக்கும் கொஞ்சம் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய இது கொடுக்குறனாலேயே 99% நம்ம இதில் வந்துட்டு நோயே வரலிங்க. மற்றவங்களுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் சுற்றி இருக்குங்க, நமக்கு மட்டும் அது இல்லை, நோய் இல்லை. இது வரைக்கும் ஒன்றுமே நம்ம வெள்ளை கழிச்சலோ ரத்த கழிச்சலோ இதெல்லாம் ஒன்றுமே வந்ததே இல்லைங்க நமக்கு. ஸோ இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையான் உற்பத்தி, ஸோ இந்த மாதிரி புழு உற்பத்தி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்களாங்கண்ணா? நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனக்கு. கரையான் ட்ரை பண்ணேன், சரியாக வரல. ஆக்சுவலாக போட்டால் நல்லா ஃபார்முக்குள்ளே நிறையா கரையாக இருக்குது, ஆனால் நானாக உற்பத்தி பண்ணும்போது வரல. அதே மாதிரி புழு உற்பத்திக்கு 2-3 மெத்தட் ட்ரை பண்ணேன். கடைசியாக ஒரு மெத்தட் சக்ஸஸ் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுச்சு, அதுக்குள்ளேயும் கோழி போயிட்டு வர வரையே போட்டு தட்டி விட்டு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதுக்கு ஒரு மெத்தட் என்னென்னா, அந்த கோதுமை தவிடு ஒன்று சொல்லுவாங்க, கோதுமை தவிடில் அது கொஞ்சம் வாழைப்பழமோ ஏதாவது பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுங்க. ஒரு 5 நாளைக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு 6வது 7வது நாள் நல்லா புழு வந்துடும். அது நல்லா ஈல்டு இருக்குங்க. அதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து எங்கே வச்சாலும் கோழி போய், இங்கே எங்கேயும் மேலே தான் வைக்கணும், கீழே வச்சால் கண்டிப்பாக கொத்திடணும். மேலே வைக்கும்போது அதையும் போய் கொத்தி எல்லாம் சாப்பிட்ருது. அதனால் ஒரு மூட்டை தவிடு சும்மா தான் கிடக்குது, பண்ண முடியாமல் விட்டுருக்கேன் நான். அதை இல்லாமல் அசோலா ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேங்க, அந்த உள்ள தென்னந்தோப்புக்குள்ள, அது கொஞ்சம் சரியாக வரல. சரிட்டு இப்போ இந்த பக்கம் குழி பறித்து போட்டு அப்படியே கிடக்குது. அது இல்லாமல் வேறு என்ன ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோழி பசலைன்னு ஒரு இலை இருக்குங்க, அது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்குது இப்போ தாங்க. அது நட்டிருக்கிறேன் நானுங்க. அது வந்து நம்ம ஃபீடோட, அதாவது அரிசி கலக்கும் போதோ கொஞ்சம் அப்படியே போட்டுனா கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சுன்னா, அது வந்து அசோலாவில் என்ன ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கோ அதே அளவுக்கு வந்து இதுவும். இது வந்து கீரை மாதிரி தான், அசோலா மாதிரி நம்ம கொஞ்சம் மெனக்கொட்ட அவசியம் இல்லை. இது கீரை மாதிரி அங்கங்கே நட்டு விட்டுனா வந்துடுங்க. அதை வந்து நீங்கள் அரிசியோ கோதுமையோ என்ன ஃபீட் கொடுக்குறோ அதை கலந்து கொடுத்துடலாம். அது நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டுங்க, கோழி பசல் அது பேருங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு இதெல்லாம் கரையான் இதெல்லாம் உற்பத்தி பண்ணாமல் இதுக்கு மாற்றி தான் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். என்னால் வந்துட்டு அந்த அசோலாவு கொஞ்சம் முயற்சி பண்ணேன், செட் ஆகலை. கரையான முயற்சி பண்ணேன், செட் ஆகலை. ஸோ இந்த இது கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும், நல்லா இருக்குது. சரிங்கண்ணா, இப்போ பெருவிட கோழியை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை முட்டையிடுது? ஸோ எந்த மாதிரி பெருவடை கோழி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னாங்க ஒரு 80 முட்டை தான் வருஷத்துக்கு இடுதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்கிறது ரொம்ப சிரமம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ண, பெருவடைக்கு உண்டான ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா விடை வந்துங்க. என்னோடய ஃபார்மில் என்னென்ன பிரச்சனை வந்து சொல்கிறேன் பாருங்கள். சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா 10 முட்டை வச்சுன்னா 10 பொறிக்குங்க, இல்லாட்டி 10ல் 1-2 தான் பொறிக்கும். இல்லைன்னா 10 முட்டையை வச்சுட்டு நீங்கள் ஒரு வந்துட்டு ஒரு 10 நாள் 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் 2-3 முட்டை தான் இருக்கும். மீதி முட்டை எங்கே போச்சுன்னு தெரியாது உங்களுக்கு, அதே உடச்சி குடிச்சிடும். என்ன தான் தீனி உள்ளே இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ 10 கோழி இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 கோழி இந்த வேலையை பண்ணிவிட்ருவோம். சில கோழி 10க்கும் 10 முட்டை பொறிச்சிட்டு சூப்பராக கொண்டாரும். ஸோ பெருவடையில் இந்த ப்ராப்ளம், அதுதான் வந்து இந்த சித்துவடைக்கும் பெருவடைக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போது இது ஒரு கோழி பெருவடை வந்து பிறந்ததுலேருந்து எவ்வளோ நாளுங்க நான் முட்டையிட ஆரம்பிக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8 மாதம் எடுக்குங்க. அதே மாதிரி வெயிட் கெயினுமே வந்துட்டு சேவல் மாதிரி வந்து பெருவிட்டு அவ்வளோ சீக்கிரம் வெயிட் வரும். இப்போ சேவல் வந்துட்டு ஒரு 2 கிலோ 6-7 மாதம் எடுக்கு, 6 மாதத்தில் வருது அப்படின்னா இது வந்து 8-9 மாதம் எடுத்துக்கும் பெருவிட்டு. அந்த 2 கிலோ கொஞ்சம் மெதுவாக தான் வெயிட் ஏறும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திம்முன்னு வருங்க. அவ்வளோ 5 கிலோ நான் அசால்ட்டாக நல்லா பெருவிட்டு நல்லா உழுங்க வெயிட்டு. உங்களோட மார்க்கெட்டிங் இந்த சைடு எப்படிங்கண்ணா இருக்குது?
இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து கறிக்காய் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முட்டையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு கரூர் பொறுத்து நான் சொல்கிறேன், கரூர் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக கிராஸ் கோழி நிறைய இருக்குங்க. அதனால் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ் தான், இங்கே பக்கத்து டெக்ஸ் மில்லோ இந்த மாதிரி டெக்ஸ்க்கு தான் வேலைக்கு போவாங்க. அது 1 ரூபாய் 2 ரூபாய் கூட மெயின் முக்கியம். ஸோ கிராஸ் கோழி வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கிறனால வந்துங்க அதை ப்ரிஃபர் பண்ணி போயிடுறாங்க. அது வந்து 12 ரூபாய்க்கு முட்டை கிடைக்குது. ஸோ அவங்க கம்பேர் பண்ணுறாங்க இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றதுங்க. தெரிஞ்சவங்க ஓகே பெருவட்டுனா இதுதான் இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களாம் பெருவட்டை தேடி வந்து வாங்கிக்கிறாங்க. ரெகுலராக ஒரு 5-6 கஸ்டமர் நம்ம ஃபார்முக்கு நிற்கிறாங்க, ரெகுலராக நம்ம கோழியும் வாங்கிக்கிறாங்க, ப்ளஸ் முட்டையும் அவங்களே மேக்ஸிமம் முட்டையெல்லாம் அவங்களுக்கு தான் போகுது. 5 கஸ்டமர் தான் மாதம் வந்து பார்த்திங்கனாவே ஒரு 200 முட்டை அவங்களுக்கே போயிடுது. பல்க் பல்காக அப்படியே 30 முட்டை 40 முட்டை அப்படியே வாங்கிடுறாங்க அவங்களே. ஸோ நம்ம கஸ்டமர் அவங்க தான், இது வந்து பெரிய லெவலில் நம்ம கொடுக்கலாம் நம்ம. இப்போது இங்கே முட்டை இது எல்லாமே ப்ரைஸ் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க, மீட் இதெல்லாம் எந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கீங்க? நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் கவுண்ட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தேன், அப்புறம் 15 ரூபாய்க்கு இப்போ எல்லாம் என்ன இப்போ ஃபஸ்ட்டு கன்னி வட முட்டை வந்து பார்த்தீங்கன்னீங்களேன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரெண்டாவது ஈடுலாம் பார்த்தீங்கன்னா முட்டை பெருசாக இருக்கும். ஸோ அந்த கன்னி வட முட்டை சின்னதாக இருக்கும்போது நம்ம கொடுக்கும்போது 20 ரூபா நான் சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாம் ஆவரேஜாக போட்டு 15 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் கன்னி வடையெல்லாம் போ செகண்ட் ஃபீஸ் நல்லாயிருக்கும். ஸோ 5 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன், இப்போ இந்த 1 மாதமாக 17 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சின்னது பெருசு எல்லாம் கலந்து. மீட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா உயிரடையாக லைவாக கொடுக்கும்போது இப்போ 1 கேஜி 2 கேஜி வாங்குறாங்கன்னா 500 ரூபாய்க்கு லைவாக கொடுத்துட்றேங்க. ஒரு 10 கேஜி பக்கம் வாங்குறாங்கன்னா ஒரு 475 ரூபாய் கொடுத்துறாங்க. 20 கேஜி அப்படின்னா 450 ரூபாய்க்கு கொடுத்துட்றேங்க. அதுக்கு மேலே போகிறாங்கன்னா 425 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 400 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. ஹோல்சேலில் போகும்போது கொஞ்சம் ரேட் வந்து கம்மி பண்ணி இருக்கு நமக்கு. நம்மளோட மெயின் காம்படிட்டர் வந்து மற்ற பண்ணக்காரங்க இல்லை, நம்மளோட மெயின் காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கோழி தான். அவங்க வந்துங்க 250 ரூபா 275 ரூபாய்க்கு அசால்ட்டாக விற்றுறாங்க, நம்ம வந்து அவங்களோட காம்பீட் பண்ண முடியல. ஸோ கறிக்கடைக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு 275 கிடைக்குது தம்பி, நீ வந்து 400 ரூபா 450 ரூபா சொல்கிறப்ப நம்ம கட்டுப்படியாகாது அப்படின்றாங்க. ஸோ என்னோடய மார்க்கெட்டிங் வந்து கறிக்கடையே இல்லைங்க, என்னோடய மார்க்கெட்டிங் வந்து லோக்கல் இங்கே இருக்க ஆளுக, அப்போ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கவங்களை கொஞ்சம் இந்த கிளப்பில் இருக்கவங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும். ஏன்னா நம்ம எப்படி வளர்த்துறோம்னு தெரியும், 95% மருந்து இல்லாமல் தான் வளர்த்துறேன், இயற்கையில் தீவனம் இல்லாமல் வளர்த்துறேன், அந்த மாதிரி தேடி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க நம்மகிட்ட. எனக்கு அதுவே சரியாக இருக்குது, எனக்கு அவங்களுக்கு கொடுக்க சரியாக இருக்கும். பெருசாக நான் மார்க்கெட்டிங் பண்ணலை, முட்டைக்கு டிமாண்டு என்னால் இதுதான் பிரச்சனை. எனக்கு கேட்குறத கொடுக்க முடியல நம்மளால், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுக்க. முட்டை கேட்டாங்கன்னா 4-5 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படி தான் கொடுக்குறேன் நம்ம. ஓகேங்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஷெட்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஷெட்டுக்குள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி எடுத்து குத்திக்கிட்டே இருந்தீங்க, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளி எதிரிகளால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாங்க, நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் இருக்கும்போதுங்க மெயின் வந்து என்னென்னா உங்களுக்கு மரம் வேணுங்க. மரம் இல்லாதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னாங்க. இப்போ என்னோடய ஃபார்ம் நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் பிரச்சனை வந்துட்டாங்க, கீரி நிறையா வந்துச்சுங்க. கீரி வருங்க கண்ணு முன்னாடியே வந்து இந்த இவ்வளோ பெருசு இருக்கிறவங்க கொஞ்சம் தூக்கிடுங்க, அது தூக்கி போய் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணும் தூக்கி தலையை மட்டும் கடிச்சு போட்டு ஓடி போயிடும். இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் இந்த நாயெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்க. அப்புறம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விசாதும்பாங்க இல்லாட்டி வரிச்சாலியும்பாங்க, நம்ம கழுகுலேயே சின்ன சைஸ் இருக்கும். அது என்ன பண்ணுங்கள், இந்த மரம் இல்லாதனால என்ன பண்ணுங்கள், அது வந்து இப்படி வந்து தூக்கிட்டு இப்படி எழுந்திரிச்சிடும், கொஞ்சம் தூக்கிட்டு போயிடும். இது ரெண்டாவது பிரச்சனை வந்துச்சுங்க. மூணாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சரி நம்ம குஞ்சுகள்லாம் ஒரு 10 நாள் குஞ்சையே வெளியே விட்டு பார்க்கலாம், அது நிறையா ஆரண்டி பண்ணேன், 10 நாள் குஞ்சை எடுத்து வெளியே விடலான்னு பார்க்கும்போதுங்க இந்த விசாதுக்காக இந்த மரம்லாம் வச்சோன்னா கொஞ்சம் குறைஞ்சிது. அந்த நேரத்தில் அந்த காக்காலே இந்த பெருந்தல காக்கான்னு ஒன்று இருக்குது, அது வந்து அந்த குஞ்சு அது உட்கார ஆரம்பிச்சிருச்சு, அது நிறையாவே வந்துச்சுங்க. அப்போ அதுக்கு வந்து வெடி வைக்க அதுன்னு ஏகப்பட்ட வேலை பண்ணுங்க. இது ஒன்றுங்க. இப்போ கரெக்டாக எனக்கு என்ன பிரச்சனைங்க, இவ்வளோ ஃபார்ம் இருந்தாலும் இவ்வளோ இது பண்ணாலும் அங்கேருந்து பெருக்கான்னு சொல்லுவாங்க, பெருக்கா இல்லாட்டி பெருச்சாலிம்பாங்க, அங்கேருந்து ஓட்டை போட்டுட்டு உள்ளே வருங்க. உள்ளே வந்துட்டு இந்த குஞ்சு கோழி இப்போ நம்ம இந்த பிளாக் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிளாக்கில் போயிட்டு ஒன்று முட்டை எடுக்கிறது இல்லைன்னா அந்த குஞ்சு கோழியை பிடிச்சி தூக்கி தலையை கடிச்சு எறிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு விட்டு விட்டு போயிடுறது. அதனால எனக்கு ஏகப்பட்ட லாஸ், அதனால இங்கேருந்து அந்த ஷெட்டு குஞ்சுக்கெல்லாம் கொண்டு போயிட்டேன் நான். இப்போ என்ன தான் பண்ணாலும் இந்த பெருக்கானுக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னா மருந்து வைக்க முடியாது, மருந்து வச்சா கண்டிப்பாக செத்துடும். அது செத்துட்டு போய் என்ன பண்ணுங்க, அந்த ஃபார்முக்குள்ளே எங்கேயாவது ஒழிஞ்சுனுங்களேன் அது கோழி போய் கொத்தும், அந்த பெருக்கானை கொத்துச்சுன்னா அந்த கோழி இறந்து போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி இடால் வச்சுக்கிட்டு நம்ம இடாலேயே பிடிக்க ட்ரை பண்ணுறோம். அது 10 நாளைக்கு ஒரு பேருக்கா 2 பேருக்கா அவ்வளோதான் உழுவும். கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் நான், டெய்லி அதுக்கு ஏதாவது வேலை செய்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த புயலே கரைச்சி ஊற்றுங்க வராதுனாங்க, அப்புறம் அந்த கருக்கு வந்து சரி சொல்லுவாங்க, அது என்னது வெள்ளை எருக்கள் சரி சொல்லுவாங்க, அந்த போடுங்க நாங்கள் அதையும் போட்டேன் அப்பு வருதுங்க, இஞ்சி பூண்டு கரைச்சலை ஊற்றுனாங்க அதையும் ஊற்றுனேன் அப்பு வருது, எல்லா வேலையும் பண்ணுறேன் அது பெருக்கானுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. ஆனால் கம்பல்சரி மரம் வைங்க, மரம் இருந்தால் தான் நீங்கள் சமாளிக்க முடியும். என்னோடய அறிவுக்கு என்னென்னா இந்த பிரச்சனைலாம் இருக்குது,
இப்போ உங்களுக்கு வந்து காக்கா தூக்கம் இந்த பிரச்சனைக்கா 1.5 மாதம் வரைக்கும் குஞ்சை வெளியே விடாதீங்க. இது என்னோட அட்வைஸ் வந்து. சரி ஓகேங்கண்ணா. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியெதிரிகளால் இருக்குது. இப்போ பெருவிடை கோழிகளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான குவான்டிட்டியில் வச்சுருக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொத்திக்கும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படின்னா ஃபேஸ் பண்ணுறீங்க? அது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. நான் என்ன பண்ணுவேன்னா என்ன நடந்தாலும் சரி 5:30 வந்துட்டு கதவை நீக்கி விட்ருணுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஒன்றா அடைச்சிருக்கும் போது கண்டிப்பாக கொத்திங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த குஞ்சு கோழிகளும் சரி இந்த அடைப்படுத்த எந்திரிக்கிற கோழி இதெல்லாம் பயங்கரமாக கொத்திக்கும். சேவல் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும். ஒரு சேவல் வந்து இன்னொரு சேவலை கொத்தி அதை டாமினேட் பண்ண பார்க்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வெடியறதுக்கு முன்னாடி ஒரு 5.5-6 திறந்து விட்ருங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. இன்னொரு பெருவட்டில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ 2 குஞ்சு கோழி பக்கத்தில் வச்சுருக்குன்னா இந்த குஞ்சு இந்த கோழி என்ன பண்ணணும், அதனோட குஞ்சுகளை டப்புன்னு போட்டு சாப்பிடுச்சிடும். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தெரியல. அந்த ஃபஸ்ட் பேஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6-7 குஞ்சு எனக்கு இந்த மாதிரி இறந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அந்த அடை வச்சு குஞ்சு தனியாக இருக்கும்போது பிரித்து விட்டேன் நான். அப்படியே இந்த குஞ்சு என்ன பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பொத்து மண்ணை பொறிச்சிட்டு அந்த சைடு போய்ட்டு அதுக்கு கொத்து வாங்கி செத்து போயிடும். ஸோ ஃபஸ்ட் பேச்சில் கிட்டத்தட்ட 6-7 குஞ்சு இந்த மாதிரி போச்சுங்க. ஸோ பெருவடை குஞ்சு வளர்த்தும் போது நீங்கள் அது தனியாக மற்ற கோழி வந்து இந்த தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த குஞ்சு தொந்தரவு பண்ணாத வளர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரம் திறந்துட்ருக்கா தண்ணி தள்ளி தள்ளி வச்சுட்டு ரொம்ப நல்லது நமக்கு. பின்னாடி கொத்தி நமக்கு லாஸ்ட் தான். அதே நேரத்தில் அதிகமான ஸ்பேஸும் தேவை. அது நல்லா மெலியில் போய் அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வேணும். எவ்வளோக்கு நைட்டு மட்டும்தான் அடையதுக்குள்ளே வரணும். இது எல்லா நேரத்துலையும் வெளியே தான் இருக்கணும். ஒன்றா அடைச்சிங்கன்னா அது பிரச்சனை தான். கொத்திக்க ஆரம்பிச்சு குறிப்பாக சேவல் பயங்கரமாக கொத்திக்குங்க. இந்த அடையில் இருக்க கோழியோ இல்லை அந்த முட்டை வைக்கிற கோழியோ அந்த பிரச்சனை இல்லை. குஞ்சு ஓடுக்கிற கோழிகளும் பிரச்சனை. இப்போ 2 குஞ்சு ஓடுற கோழி ஒன்றா வந்துச்சுன்னா இந்த குஞ்சு கோழி வந்து இந்த குஞ்சு கோழியே கொத்தும். நம்மளது அப்படி 2 கோழி இறந்துருக்குது. ஒரு கோழி வந்து இன்னொரு குஞ்சோட கோழியை கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த ஒரு வாரம் இது அக்ரெசிவாக இருக்கும். அது கொஞ்சம் சாந்தமாக இருக்க கோழின்னா அதை கொத்தி சாப்பிடிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சுருங்க. இந்த ப்ராப்ளம் இருக்குது பெருவட்டில். ஓகேங்கண்ணா, ஃபைனல் க்வெஸ்டின் வந்துடலாம். ஸோ இப்போ பெருவிடை கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுங்கண்ணா. அது முன்னாடி சொன்ன மாதிரிங்க, அதுக்கு வந்து ஸ்பேஸ் நீங்கள் நிறையா கொடுக்கணும். அதே மாதிரி பெருவட்டு நல்லா சாப்பிடும். நீங்கள் அதுக்கு உண்டான தீனியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை நல்லாயிருக்கும். அதனோட பாதுகாப்பு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குஞ்சுமே வந்து நமக்கு பணம் தான். அதனால் நீங்கள் அசால்ட்டாக எல்லாம் ஒன்றா விட்டுவிடும், அது பார்த்துக்கலாம் இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு குஞ்சையும் பத்திரமாக பார்த்துக்கிற மாதிரி கோழிகளுக்கு ஒவ்வொரு குஞ்சோட கோழிகளுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். இல்லை ஒவ்வொரு மாதம் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு கோழி இன்னொரு கோழி பக்கத்தில் போகாத அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். இல்லைன்னா வந்து அது குழவு கொன்றும். ஸோ அந்த நீங்கள் கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ணால் தான் அது வரும். ரெண்டாவது டிசீஸ் மெயின்டை இதில் வந்துட்டு பெருவட்டு கொஞ்சம் நிறைய வரும். சித்தோட விட பெருவட்டு நிறையா வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையில் பண்ணுங்கள். வருமுன் காப்போம் தான் பெஸ்ட்டு. வந்ததுக்கப்புறம் மெடிசன் இருக்குது. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி பார்க்குற வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு செலவு மிச்சம் அழைச்சி டென்ஷன் குறைஞ்சிரும். அதே மாதிரி பெருவட்டில் கொஞ்சம் ஸ்டார்டிங் 1-2 வந்து ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது நானும் நிறையா முயற்சி பண்ணி தான் கொஞ்சம் இப்போ அந்த நோய் இல்லாமல் நம்ம பண்ண இருக்குது. ஸோ அதுக்குண்டான இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ஒரு 2 பொறுமை காக்கணும். கோழி வளத்தில் பெருவட்டில் பொறுமை ரொம்ப முக்கியம். அதான் சொன்ன மாதிரி சில 10 பொறிக்கும், சில 2 குஞ்சு தான் பொறிக்கும். மற்றவங்களாம் சொல்கிறாங்க என்ன பண்ண வந்து ஒரே வருஷத்தில் நான் 100 கோழி ஆக்கிட்டேன் அப்படின்னா சொல்ல நீங்கள் அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. பெருவட்டுக்கு டைம் எடுக்கும். அது நம்ம ராசி பொறுத்து கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் அதில் உள்ள கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிங்க. வீடியோவும் லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ உங்களோட ஃபார்முக்கு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு, அப்புறம் இவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் ஃபார்முக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க.